ராஜராஜன் சோழனின் அம்மா அப்பா ஸ்ரீலங்காவில் கோவிலை கட்டியுள்ளனர் அந்த கோவிலை தானே இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸ்ரீலங்காவுக்கு எப்படி சென்றுள்ளார்கள் என்பதை பற்றி முதல்ல பார்ப்போம் ஸ்ரீலங்காவை வந்து சேர்ந்தோன்னா கண்டிப்பாக வந்து கடல் பகுதியை வந்து அவங்க அடைஞ்சால் மட்டுமே ஸ்ரீலங்காவை மண் வந்து சேரணும் வந்து சேர்ந்தது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் முக்காவாசி பகுதியை வந்து சோழர்கள் ஆண்டு இருக்காங்க சோழர்காண்ட டைமில் வந்து மோஸ்ட்டாக புத்திஷ்டம் வந்து பெரிய லெவலில் வந்துருக்கு இது வந்து புத்திஷ்டம் கோயில் இந்த புத்திஷ்டம் கோயிலை சுற்றி தான் இந்து கோயில் இருக்குது இந்த புத்திஷ்டம் கோயிலை வந்து அவர் வந்து ராஜராஜ சோழனோ ராஜராஜ சோழனோட அப்பாவோ எதுவும் பண்ணலை அதை அப்படியே விட்டுட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுங்களை மட்டும்தான் கட்டினாங்க இதுதாங்க அவங்களுடைய பெரிய மனசு ஏன்னா கோயில்களை அவங்க அழிக்க மாட்டாங்க பக்கத்தில் ஒன்று ஒரு இந்து டெம்பிளை கட்டிட்டு அழகாக வச்சுட்டு போயிடுவாங்க அப்படி கட்டப்பட்டதான் இது ராஜராஜேஸ்வரனோட அப்பா கட்டப்பட்ட கோவில் இந்த கோவில் வந்து பார்க்க அழகாக இருக்குது ஆனால் இது ஃபுல்லாகவே டிஸ்ட்ராய்ட் பண்ணிட்டாங்க பதிமூணாவது செஞ்சுரியில் புத்த மதத்தை செஞ்சவங்க இந்த கோவிலில் முழுவதுமாக டிஸ்ட்ராய்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெரிய கற்களை வச்சு மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்காங்க இந்த கோவில் வந்து முழுவதும் இடிக்கப்பட்டுள்ளது உள்ள சிவலிங்கம் வச்சு இன்றைக்கும் அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை நடக்குது அதாவது கோவில் அழிஞ்சாலும் உள்ள சிவலிங்கம் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இன்னமும் பூஜைகள் நடந்தது இதுவே பெரிய விஷயமாக கருதப்படுகிறது மேலும் அதாவது ராஜராஜ சோழனின் அம்மா அவர்களும் அவர் சார்பாகவும் ஒரு சிறிய கோவிலை அங்கே கட்டி வைத்துள்ளனர் அதுவும் மிகவும் சிறியதாக இருந்தாலும் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது அதாவது பரம்பரை ஜீனிலே கோவில்களை கட்டும் நுணுப்பத்தை அப்பா அம்மாவிடமிருந்தே ராஜராஜ சோழன் கட்டி தேர்ந்துள்ளான் தான் இவ்வளோ பெரிய சந்தை பெரிய கோயிலே அவனால் கட்ட முடிந்தது பாருங்கள் இதை வந்து தன்னுடைய தந்தையார் கட்டிய கோவில் இது அதில் உள்ளே இருக்கும் லிங்கம் இது லிங்கத்துக்கு எந்தவித பதிவும் இல்லாமல் இன்னும் வழிபாட்டு தளத்துக்கு உகந்ததாக உள்ளது இது முழுவதும் மடிக்கப்பட்டதற்கான சான்று இப்போது நீங்கள் பார்ப்பீங்க இந்த சிலைங்களை எப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பதிமூணாவது செஞ்சுரியில் புத்திஸ்ட்டை சேர்ந்தவங்க இதை வந்து ராஜராஜ சோழனோட தாயார் அவங்க வந்து இங்கே ஒரு கோவிலை அழகாக வடிவமைச்சிருக்காங்க இவங்க ஜீன்லேருந்து தான் வந்தவர் ராஜராஜ சோழன் அதனால் தான் இவர் பிரம்மாண்டமான கோவிலை கட்ட முடிஞ்சிருக்கு கட்டிடக்கலையில் எப்படி இவங்க கலை சிறந்தவங்க என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று தான் இந்த கோவில் சொல்லலாம் ஸ்ரீலங்காவில் அதாவது பக்கத்து டிவே கடந்து இவ்வளோ பெரிய கோவிலில் கட்ட முடிந்தவர்கள் உள்ளூரில் கட்ட மாட்டார்களா என்ன பாருங்கள் இது சோ சோழனின் தந்தையார் கட் தந்தை தாயார் கட்டிய கோவில் இது இது ஒரு சின்ன டெம்பிளாக இருந்தாலும் இதுக்குள்ளே இருக்க பவர் சிவலிங்கம் வந்து ஹை ஹை எனர்ஜி லெவலாக இருக்குது ஆனால் உள்ளே இருக்க சிவலிங்கம் இன்னும் பூஜை பண்ணி அழகாக தான் உள்ளது அதாவது ராஜரூப நீங்கள் பாருங்கள் இந்த சின்ன வடியாக தான் உள்ள நீங்கள் சிவலிங்கத்தை பார்க்க முடியும் ஏன்னா டைம் முடிய இருக்குமா திஸ் டைப்பு வாட் யூ வில் ஃபைண்ட் இட் ஆல் த சோலார் டெம்பிள்ஸ் எப்படி இவங்க வந்திருக்காங்கன்றத மேப்பில் காமிச்சிருக்காங்க பாருங்க தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க இலங்கையை சுற்றிட்டு தான் வந்து மற்ற பகுதியில் கைப்பற்றிருக்காங்க அப்போ இருந்த சிட்டி வந்து போல நர்வா இப்போ அந்த சிட்டியோட நேம் வந்து கண்டிப்பாக மாற்றிகிட்ருக்காங்க இது தான் வந்து சோழர்கொலை தலைநகரமாக இருந்திருக்கு ஸ்ரீலங்காவில் தான் ஸ்ரீலங்கா சேர்ந்த பெண்ணால் ஒரு புத்த துறவியால் தான் ராஜராஜ சோழன் இறந்திருக்கிறார் என்ற செய்தி மறுக்கப்பட்டுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சிவனடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நம்ம